அழைக்கிறான் மாதவன். சார் வணக்கம், என்னுடைய பேர் ஸ்ரீனிவாசன், ஓசூர்லேருந்து பேசுகிறேன். ஆஃப்டர் ஜாயினிங் ஐ மீன் 21 டேஸ் கிளாஸு, இது ரொம்ப பிரமாதமாக இருக்குது. என்ன மேஜர்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஐ மீன் எவ்ரிடே இந்த 4 o'clock எந்திரிச்சு இந்த கிளாஸில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால மைண்டு ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. எஸ்பெஷலி அந்த கிராட்டிடியூட், ஐ மீன் நம்ம நன்றி சொல்கிறது வந்து மற்றவங்களுக்கு வந்து, அதனால் வந்து லாட் ஆஃப் சேஞ்சஸ் என்னால் பார்க்க முடியுது. ஒன்று, அதுக்கு அடுத்தது இந்த இதி தேவதை, அது வந்து ஒரு மேஜர் சேஞ்சஸ் எனக்கு வந்து கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து ஐ மீன் யார் யார் ஜாயின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நல்ல ரிசல்ட் கொடுக்கும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. பிகினிங்கில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு ஐ மீன் ஒரு கேள்விக்குறியாக இருந்தது, இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் டிசைட் பண்ணி ஜாயின் பண்ணேன். உண்மையிலேயே நான் வந்து இது ரொம்ப நல்லா இருக்குது, மற்றவங்களுக்கும் நான் இதை வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ண மாதிரி 21 நாள் பிரம்ம முகூர்த்த வகுப்பு செகண்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். July 10 to July 30 வரைக்கும் இந்த 21 நாள் வகுப்பு நடக்க இருக்கிறது. ஆன்லைன் லைவ் கிளாஸ் எப்போ நடக்குதுன்னா 4 to 5 காலை, 4 to 5 இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம், அதாவது இந்திய நேரப்படி நடக்குது. ஃப்ரம் மலேசியா, சிங்கப்பூர் அண்ட் அதர் கண்ட்ரீஸ்லேருந்து இருக்கக்கூடியவங்க முடிஞ்சால் நீங்கள் லைவ் செஷன் அட்டன் பண்ணுங்கள். அப்படி இல்லை ரொம்ப டைம் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா ரெக்கார்டட் செஷனும் தருவோம், நீங்கள் தாராளமாக கலந்துக்கலாம். இன்றைய வீடியோ பதிவில் எந்த விஷயத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோன்னா, ஒரு மனிதன் நல்ல மேல்நிலை அடையணும் அப்படின்னா எந்த விஷயத்தை கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இருக்கு? மேல்நிலை அப்படின்றது எது, ஆன்மீகத்திலையா அல்லது இந்த லௌகீக வாழ்க்கையிலையா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா எல்லா இடத்திற்கும் இது பொருந்தும். ஏன்னா இன்னைக்கு பலர் சொல்லக்கூடிய விஷயம் என்னவா இருக்கு, பலர் சொல்லக்கூடிய குறைகள் என்னவா இருக்குன்னா, எனக்கு யாரும் எதையும் கத்துத்தர மாட்டாங்க, நான் கற்றுக் கொடுத்தா நல்ல ஒரு நிலைக்கு போயிடுவேன், நான் கற்றுக் கொடுத்தா அதை கற்றுப்பேன் இதை கற்றுப்பேன், எனக்கு யாரும் கைட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி பல பேரோட ஒரு குறைகளாக சொல்லப்படுது. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு மனிதனோட வாழ்க்கையில் யாரும் ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்க மாட்டாங்க. நீங்கள் தான் ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணணும், நீங்கள் தான் மற்றவங்கள பார்த்து கற்றுக்கணும். அப்போ மற்றவங்கள பார்த்து கற்றுக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, மற்றவங்க சொல்லி கொடுத்து செய்கிறதை தாண்டி நீங்களே அதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறீங்க, நீங்களே அதில் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தான் திறமைசாலியாக இருக்க முடியும். இன்னொருத்தவங்க ஒரு விஷயத்த உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க, அதுபடி நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க அப்படின்னா, அவங்க பல பேர் இருக்கிறாங்க இந்த உலக வாழ்க்கையில் இருக்கிறாங்க, ஆனால் அந்தளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்களான்னா ரொம்ப 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 குறைவு. இப்போ இதுவே ஒரு அடிபட்டு அந்த விஷயத்தை லேர்ன் பண்ணி பல காசை இழந்து ஒருத்தன் கற்றுக்குறான் இல்லையா, அவன் மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருக்கான். இப்போ ஒரு ஸ்கூலில் ஒரு 50 பேர் இருக்கிறாங்க, 50 பேருக்குமே ஒரே டீச்சர் தான் கற்றுக் கொடுக்குறாங்க, ஒரே மேம் தான் கற்றுக் கொடுக்குறாங்க, ஆனால் எல்லோருமே வந்து ஜொலிக்கிறது கிடையாது. ஏன்னா அதை சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் அதை எப்படி எடுத்துக்கொண்டு போய் எக்ஸிக்யூட் பண்ணுறான் அப்படின்றத பொறுத்து தான் அந்த மாணவன் ஜொலிக்கிறானா இல்லையான்றதே இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ காந்திஜிக்கு வந்து தலைவராவது எப்படி அப்படின்னு சொல்லி யாருமே கற்றுக் கொடுக்க கிடையாது. நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ்க்கு இராணுவம் அமைப்பது எப்படி அப்படின்னு சொல்லி யாருமே கற்றுக் கொடுக்க கிடையாது. இது எல்லாமே அனுபவத்தின் ரீதியாக வரணும். அப்போ ஒரு ஒரு விஷயமும் வந்து நான் மற்றவங்கிட்ட இருந்து கற்றுக்கிறேன், மற்றவங்கிட்ட இருந்து கற்றுக்கிறீங்கன்னா அதை எடுத்துக்கலாம். எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, கவனத்தின் ரீதியாக நீங்கள் எடுத்துக்கணும். இன்னொருத்தருந்து வாய் வார்த்தையில ஓ இதை பண்ணணுமா, சரி ஓகே நான் பண்ணுறேன், அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு விஷயமும் நீங்கள் அவங்களோட கைடன்ஸ் படி பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் பல விஷயங்களை இழந்து விடுவீர்கள். இதுவே ஒரு கவனத்தை மட்டும் நீங்கள் வச்சிங்கன்னு வைங்களேன், அதனால் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், கவனித்தலை தாண்டி இங்கே மிகப்பெரிய ஒரு விஷயம் எதுவும் கிடையாதுன்னு சொல்லி நான் சொன்னதுக்கான காரணமே கவனம் தான் எல்லாமே. இப்போ ஒருத்தரை பார்க்குறீங்க, ஒருத்தர் ஷேர் மார்க்கெட் பண்ணுறாரு, நீங்கள் அவரு கூட இருக்கிறீங்க, ஒரு கவனம் மட்டும் வச்சுட்டே இருந்தீங்கன்னு வைங்களா, அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த விஷயம் உங்களை மிகப்பெரிய லெவலில் உயர்த்தி கூட்டிகிட்டு போயிடும். ஏன்னா நீங்கள் கவனிச்சிட்டீங்க, அவேர்னஸாக வாட்ச் பண்ணுறீங்க, ஓகே இவர் பணத்தை இதில் போடுறாரு, இது வந்து அவருக்கு மைனஸ் ஆகுது, இந்த விஷயத்தை போடும்போது அவர் வந்து பணத்தை லாஸ் பண்ணுறாரு, இந்த விஷயம் போடும்போது அவருக்கு பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னு ஒரு ஒரு விஷயத்தையும் நீங்கள் கவனிக்கும் போது அடுத்து நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணும்போது பெரிய லெவலில் பாதிப்படைய மாட்டீங்க, நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக போக முடியும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டீங்க, மற்றவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டீங்க. இப்போ இதுவே அவர் கற்றுக் கொடுக்குறாருன்னு வைங்களேன், பெரிய லெவலில் உங்களால் செயல்பட முடியாது. ஏன்னா உங்களோட அங்கே சுய அறிவு வேலை செய்யவில்லை. இதனால தான் கூட சுகிசிவம் ஐயா வந்து ஒரு புத்தகத்தில், வெற்றி நிச்சயம் புத்தகத்தில் எழுதியிருப்பாரு, ஒரு சமையல் புக்கை பார்த்து ஒரு பெண் வந்து சமைக்க ஆரம்பிக்கிறாங்க, சட்டி எடுத்து அடுப்பில் வைக்கணும், அடுத்து கோதுமை மாவை பிசையணும், கோதுமை மாவை பிசைஞ்ச இதை வந்து எண்ணெய் ஊற்றி அதை சுடணும், அது சுடும்போது பொன்னிறமா ஆகி வெளியே வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதேபடி அவங்களும் செய்கிறாங்க, ஆனால் பொன்னிறமா ஆகி வெளியே வரல, ஏன்னா புத்தகத்தில் அடுப்பை பற்ற வைங்கன்னு சொல்லி போடவே இல்லையா, அதனால அவங்க அடுப்பை பற்ற வைக்காம இந்த வேலைகள் எல்லாம் செஞ்சுட்டே இருக்காங்க.
இது பாக்குறதுக்கு கேட்கறதுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப சில்லித்தனமா இருந்தாலும் எப்படா ஒரு அடுப்பை பத்த வைக்கிறது ஒரு மேட்டரா, அது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது அப்படின்னா இப்படியும் இருக்கிறார்கள் மனிதர்கள். அவங்க சொல்லலையே அப்புறம் நம்பி செய்யறது நிச்சயமாக இருக்கிறாங்க. நான் ஆல்ரெடி கூட சில வீடியோல சொல்லியிருக்கிறேன், பானை மண்பானையில தண்ணி குடிங்க அப்படின்னு சொன்னா, மண்பானையிலேயே மண்பானை தண்ணி குடிங்கன்னு சொல்லி சொன்னா, மண்பானையவே எடுத்து தண்ணியை குடிச்சு காலில் போட்டு அடிபட்டு ஹாஸ்பிட்டல் போனவங்களாம் இருக்கிறாங்க. அப்ப ஒரு விஷயம் நீங்க இங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஒரு விஷயத்த மத்தவங்கிட்ட இருந்து நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா அடுத்தடுத்து அது எப்படி செயல்படுத்தணும், அதோட வீரியத்தன்மை என்ன, அது எப்படி நம்ம செயல்படுத்தணும், நம்மளுக்கு பிரச்சனை இருக்காது அப்படின்றது எல்லாமே உங்களோட மைண்டுக்குள்ள நீங்க கொண்டு வரணும். நீங்க தான் அதை செயல்படுத்தணும். ஒருத்தவங்க சொல்றாங்கன்ட்டு நீங்க அப்படியே எடுத்து செயல்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்துரும், அடுத்து அதுல நீங்க வளரவும் முடியாது. இப்போ அஃபிலியேட் மார்க்கெட்டிங் நான் பண்ணேன், இப்போ அஃபிலியேட் மார்க்கெட்டிங்ல சில ஸ்ட்ராட்டஜி சொல்லி கொடுப்பாங்க, அந்த ஸ்ட்ராட்டஜி படியே நீங்க போனீங்க அப்படின்னா உங்களால நிலைச்சிருக்க முடியாது. அடுத்து நம்ம என்ன பண்ண முடியும்ன்றது நீங்க வாட்ச் பண்ணணும். இன்னொருத்தனோட லிங்க் ஏன் இங்க வருது, இன்னொருத்தன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை நீங்க ஃபாலோ பண்ணி அவனோட விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்க லேர்ன் பண்ணீங்கன்னு வைங்களேன், அதுதான் கவனித்தல்னு சொல்லி சொல்றேன். இப்படி ஒரு ஒரு இடத்துலையும் கவனித்தல் கவனித்தல் கவனித்தலை தாண்டி வேற எந்த ஒரு விஷயமும் கிடையாது. ஒரு ஒரு மனிதனுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறோம் அப்படின்னா அவன் ஜொலிப்பான், பட் பெரிய லெவல்லலாம் ஜொலிக்க மாட்டான். இதுவே கத்துக் கொடுக்காம ஒருத்தன் கவனிச்சு ஒரு விஷயத்த செயல்படுத்துறான் அப்படின்னா அவன் மிகப்பெரிய லெவல்ல ஜொலிப்பான். அப்படி நீங்க எடுத்துட்டீங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸே இருக்காது, அடிப்பட்டு 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 அந்த விஷயத்த கத்துக்கிட்டவன் நீங்க பெரிய பெரிய பிசினஸ் மேனா இருக்கிறான். நீங்க எடுத்து வச்சு பாருங்க, வேணாம் ஒரு விஷயத்த கத்துக்கிட்டு வந்தவன் வந்து பெரிய லெவல்ல கூட ஜொலிக்கிறது கிடையாது. ஸோ கவனித்தலை தாண்டி ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஒரு மனிதன் நல்ல நிலையில இந்த உலக வாழ்க்கையில நல்ல நிலையில மேம்படணும், இல்ல வந்து யோக வாழ்க்கையிலும் நல்ல நிலையில மேம்படணும்னா எல்லாத்துக்கும் கவனித்தல் தான். இந்த மைண்டை கவனிக்க கவனிக்க, இந்த உடலை கவனிக்க கவனிக்க நீங்க நல்ல மேல்நிலை ஆன்மீகத்தில் அடையிறீங்க. இந்த மனமை கவனிக்க கவனிக்க, சுத்தி உள்ளவங்களை கவனிக்க கவனிக்க, இந்த உலகத்தை கவனிக்க கவனிக்க என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க என்ன பண்றாங்க அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு நீங்க வாட்ச் பண்ணும்போது கவனிக்கும் போது இந்த உலகம் உங்களுக்கு அனைத்து விஷயமும் சொல்லிக் கொடுக்கும். என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்ற அனைத்து விஷயமும் சொல்லிக் கொடுக்கும். அது உங்களை உயர்ந்த கட்ட நிலை கூட்டிட்டு போகும். ஸோ அந்த விஷயம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம். காலை பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சா உங்களோட வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்றது கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா பால் போடுறவங்களா இருக்கட்டும், இல்ல வந்து என்னோட பக்கத்து வீட்டுக்காரரா இருக்கட்டும், எல்லாருமே கிட்டத்தட்ட 4 மணிக்கு தான் எந்திரிக்கிறாங்க, ஆனா அவங்களோட வாழ்க்கையெல்லாம் மாறின மாதிரி இல்லையே அப்படின்ற பல பேரோட கேள்வி உண்டு. 70 மட்டுமே வாழ்க்கையை மாறாது, சில விஷயங்களை ஹேபிட்டாக சேஞ்ச் பண்ணணும், சில விஷயங்களை ஹேபிட்ல இருந்து எடுக்கணும். இந்த மாதிரி நீங்க விஷயங்களை பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில சக்சஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதுக்காக தான் 21 ஆன்லைன் வகுப்பு ஜூம் ஆன்லைன் ஜூம்ல வந்து நடக்க இருக்குது. அதுல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 21 டிஃப்ரெண்டான மெடிடேஷன்ஸ் இருக்கும், அதே மாதிரி சில சேலஞ்சஸ் கொடுப்போம். அதை நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது அது ஹேபிட்டாக மாறும். அந்த விஷயம் ஹேபிட்டாக மாறும்போது உங்களோட லைஃப்ல பல மாற்றங்கள் கொண்டு வரும். அது எப்படி அப்படின்னா, ஸ்பிரிச்சுவல் குரோத்தாக இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியல் குரோத்தாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷனு இதில் எல்லாத்துலேயும் இருந்து விடுபடுவதற்கு ஒரே ஒரு புரிதல் அவசியம். அந்த புரிதல் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணீங்க.